How to check our answer. So in the video, we have a number divide and quotient remainder find out. We have to do it correctly. We have to check quotient and remainder correctly. We have to check it correctly. We have to check it. That is a formula. This is a very important formula. If you know this, we can use algebra and polynomials. We can use these formulas. We can use the remainder theorem. So, the basics are very important. That's why I told you. ஸ்டடிஸ பொறுத்த வரைக்கும் அதுவும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு கிளாஸும் முடிச்சதும் அதை அப்படியே மறந்துட்டு போகணும்னு இருக்கக்கூடாது. பட் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் அடுத்தடுத்த லெவல் நமக்கு ஈஸியா இருக்கும் அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது. ஓகே, ஸோ இப்போ நம்ம டிவிஷன் எப்படி செக் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம் போடுறேன். இப்போ 11 டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம இது எப்படி நார்மலா டிவிஷன் மெத்தட் பண்ணுவோம், 11 ஸோ 2 டிவைட் பண்றோம். ஸோ 2 11 டிவைட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டூ டிவிஷன். ஓகே, 2 5s are 10. So 2 all divide பண்ணும்போது 5 times 10 வரும். அதுக்கு மேல 6 times 12 ஆயிடும், 11 விட கிரேட்டர் ஆயிடும், பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ டிவைட் பண்ணிட்டேன். ஸோ 2 times 5 10 டிவைட் பண்ணிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், வி ஹாவ் டு திரும்பவும் இதை டிவைட் பண்ண முடியுமான்னு நம்ம செக் பண்ணோம்னா வி ஹாவ் டு சப்ராக்ட். இப்போ 11 நான் 10 எடுத்துட்டேன். ஸோ மீதி என்ன இருக்கு, 1 இருக்கு. ஸோ வி ஹாவ் டூயிங் சப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணுறோம், அப்புறம் சப்ராக்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ டிவைட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரிமைண்டர் வந்து 1 இருக்குது. திஸ் 1 இஸ் லெஸ் தென் அவர் டிவைசர் 2. நம்ம 2 டிவைசரை விட இது சின்னது. இது 1 வந்து இன்னும் நம்ம 2 பிரிக்க முடியாது இல்லையா. ஸோ ஹோல் நம்பர்ஸ்லாம் அந்த மாதிரி பிரிக்க மாட்டோம். ஸோ 1 வந்து 2 சின்னதாக இருக்கிறதால இதை அப்படியே விட்டுறோம். ஸோ இந்த சம்மில் கோஷன்ட் வந்து 5, ரிமைண்டர் வந்து 1. அண்ட் தென் விச் இஸ் அவர் டிவைசர், வெளியில் எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அதான் டிவைசர். டிவைசர் இஸ் 2. அண்ட் டிவைடன்ட், எந்த நம்பரை நம்ம பிரித்து கொடுக்குறோமோ அதுதான் டிவைடன்ட். 11 இஸ் அவர் டிவைடன். ஓகே, ஸோ கோஷன் 5, ரிமைண்டர் 1, டிவைசர் 2, டிவைடன் 11. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணோன்னா டிவிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணோம். பண்ணி அந்த டோட்டலாக நமக்கு கொடுத்துருக்குற 11 வந்து டிவைட் பண்ணி கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிச்சோம் இல்லையா. இதை டிவைட் பண்ணி கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர், டிவைட் அண்ட் சப்ராக்ட், டிவைட் பண்ணி கோஷன் கண்டுபிடிச்சோம், சப்ராக்ட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரிவர்ஸில் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ரிவர்ஸ் ப்ராசஸ் எப்படின்னா, இப்போ இந்த கோஷன்ட் ரிமைண்டர் நம்ம டிவைசர் எல்லாத்தையும் 1, இந்த 11 தானே இந்த டிவைசர் டிவைசரால் டிவைட் பண்ணி கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போது இந்த கோஷன்ட்டு ரிமைண்டர் அண்ட் தென் நம்ம டிவைசர் அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தோம்னா திரும்ப நமக்கு அந்த டிவைடன்ட், இதை நமக்கு கிரேட்டர் நம்பர் இதுதான், இந்த பெரிய நம்பர் தான் நம்ம டிவைட் பண்ணுறோம். இதால் டிவைட் பண்ணி இதை ரெண்டையும் கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரிவர்ஸில் நம்ம ஆன்சரை செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோஷன்ட்டு ரிமைண்டர் அண்ட் தென் நம்ம டிவைசர் இருக்கு இல்லையா, இந்த டிவைசரில் டிவைட் பண்ணி தானே இந்த கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் கெட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா திரும்ப நமக்கு இந்த டிவைடன்ட் கிடைக்கணும். அதுதான் நம்ம ஃபார்முலா. ஸோ நம்ம பிரித்ததை இப்போ ஒன்றா சேர்க்க போகிறோம். டிவைடண்ட்டை கோஷன்ட் அண்ட் ரிமைண்டராக பிரித்தோம். இப்போ அந்த கோஷன்ட் ரிமைண்டர் டிவைசர் மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து திரும்ப டிவைடண்ட்டை கொண்டு வரப்போகிறோம். அப்படி கொண்டு வந்துட்டோம்னா நம்ம பண்ண ஆன்சர் சம் கரெக்ட்னு அர்த்தம். எப்படி அதை ஒன்னா கொண்டு வர்றது, ஸோ நம்ம டிவிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணி கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், டிவிஷன் பண்ண இடத்துல டிவிஷனுக்கு ஆப்போசிட் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம், சப்ராக்ஷனுக்கு ஆப்போசிட் அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ எதையும் எதையும் டிவைட் பண்ணுவோம், இந்த டிவைடண்ட்டை 2 டிவைட் பண்ணி கோஷன்ட் கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ அந்த ரிவர்ஸில் அந்த கோஷன்ட்டையும் அந்த டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். டிவைட் பண்ணதை இப்போ மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ கோஷன்ட் இன்டூ டிவைசர் பண்ண ப்ராசஸை ரிவர்ஸில் பண்ணுறோம். கோஷன்ட் இன்டூ டிவைசர் அதாவது அண்ட் தென் இங்கே என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணி ரிமைண்டரை கண்டுபிடிச்சோம், சப்ராக்ட் பண்ணி ரிமைண்டரை கண்டுபிடிச்சோம். இப்போ ரிவர்ஸில் பண்ணணும். அப்போ சப்ராக்ட் பண்ணதை திரும்ப ஆட் பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறோம், பிரித்ததெல்லாம் ஒன்றா சேர்க்குறோம். அப்போ சப்ராக்ட் பண்ணதை திரும்ப உள்ளே சேர்த்துக்கிறோம். ஸோ ப்ளஸ் ரிமைண்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த சம்மில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கோஷன்ட் வந்து கோஷன்ட் இஸ் 5 × நம்ம டிவைசர் வந்து 2 5 × 2 ப்ளஸ் ரிமைண்டர், ரிமைண்டர் வந்து 1. எப்பயுமே நீங்கள் சம்ஸ் போடும்போது யூ ஹாவ் டு ஃபாலோ போட்மால்ஸ் ரூல். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ஸ் இருந்தால் அதை சால்வ் பண்ணணும், அண்ட் தென் பவர்ஸ் ஆஃப் பவர்ஸில் இருக்கிறத சால்வ் பண்ணணும், அண்ட் தென் டிவிஷன் இருந்தால் டிவிஷன், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன், எஸ் ஃபார் சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் பண்ணணும்.
சோ இப்ப 5 into 2 into 1 plus 5 into 2 plus 1 னு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ல தான் நீங்க பண்ணணும். சோ அதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் இந்த பிராக்கெட் போட்டிருக்கேன். பிராக்கெட் கொடுக்காம இப்படி இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளையை பண்ணணும். 2 plus 1 ஆட் பண்ணிட்டு அப்புறமா 5 ஆல மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் தான் அடிஷன் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 5 × 2 = 10 மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த 1 ஆட் பண்ணணும். நிறைய பேருக்கு அந்த ப்ரியாரிட்டிஸ் தெரியறதுல ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 + 1 = 11. ஸோ 11 தான் நம்ம டிவைடன், கரெக்டாக அந்த டிவைடன் வந்துருச்சு இல்லையா. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா டு செக் த ஆன்சர். டிவைடன் ஈக்குவல் டு கோஷன்ட் இன்டூ டிவைசர் பிளஸ் ரிமைண்டர். இந்த ஃபார்முலா நல்லா தெரியணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சாதான் நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டானு செக் பண்ண முடியும். பெரிய பெரிய நம்பராக இருக்கும் போது இப்போ வந்து டிவைடன்ட் வந்து பெரிய 4 digit 5 digit நம்பர், டிவைசர் வந்து ஒரு 3 digit நம்பர், பெரிய நம்பராக நீங்கள் டிவைட் பண்ணும்போது திரும்ப மல்டிப்ளை பண்ணி போடுறது அது பெரிய ப்ராசஸாக இருக்கும், நமக்கு கஷ்டமாக இருக்கும். பட் அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் நமக்கு வேதிக் மேக்ஸில் ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம டிஜிட் சம் மெத்தட், டிஜிட்டல் ரூட் மெத்தடில் நம்ம செக் பண்ணுவோம். அதை நான் வேதிக் மேக்ஸில் டிவிஷன் மெத்தடில் டிவிஷன் போடும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இந்த பேசிக் ஃபார்மில் அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ டிவைடன் ஷுட் பி ஈக்குவல் டு கோஷன்ட் இன் டு டிவைஸு பிளஸ் ரிமைண்டர். ஆட் பண்ணால் திரும்ப நமக்கு அதே டிவிடெண்டே கிடைச்சிடும்.